தமிழகத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டதன் பயனாக நேற்று ஒரே நாளில் சிலர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சை அருகே இரவு தொடங்கி விடிய விடிய மது அருந்திய நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலின் முடிவில் 34 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை அடுத்துள்ள கீழவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் கனி என்கிற அருண்குமார். இவருக்கு 2 மனைவிகள், 3 குழந்தைகள் உள்ள நிலையில் கொலை உட்பட 34 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 40 நாட்களுக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் அருண்குமாரும் அவரது நண்பர் கதிர் என்பவரும் அளவுக்கு அதிகமாக மது வாங்கி குவித்துள்ளனர். நீண்ட நாட்கள் மது அருந்தாமல் இருந்த தாகத்தை போக்கும் வகையில் கதிரின் சகோதரர் பிச்சாண்டி, அவரது நண்பர் முத்து என மொத்தம் 4 பேர் விடிய விடிய மது அருந்தியுள்ளனர். அப்போது ரவுடி அருண்குமாருக்கும் கதிருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று விடுவதாக வாய்ச்சவடால் விட்டு வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்த கதிர், கதிரின் சகோதரர் பிச்சாண்டி, பிச்சாண்டியின் நண்பர் முத்து ஆகிய 3 பேரும் சேர்ந்து அருண்குமாரை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் பல்வேறு இடங்களில் அரிவாள் வெட்டுக்கு ஆளான அருண்குமார் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். கொலையில் ஈடுபட்ட மூவரும் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். உயிரிழக்கும் முன்பாக அருண்குமாரின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிச் சென்ற உறவினர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். அருண்குமார் மீது கொலை உள்ளிட்ட 34 வழக்குகள் இருப்பதால் அவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாரா அல்லது குடிவெறியில் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டவரை தட்டி கேட்ட தொழிலாளி ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையைச் சேர்ந்தவர் மாரி செல்வம். பட்டறையில் வேலை பார்த்து வந்த இவர் நேற்று தனது வீட்டருகே மைத்துனருடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது வீட்டருகில் வசித்து வரும் ராஜேந்திரன் என்பவர் குடிபோதையில் தகராறு செய்துள்ளார். இதனை மாரி செல்வம் தட்டி கேட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்து பின்வாங்கிச் சென்ற குடிவெறியன் ராஜேந்திரன் தனது கூட்டாளிகள் சூர்யா, சேது ஆகியோரை அழைத்துச் சென்று மாரி செல்வத்தை கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் படுகொலையில் ஈடுபட்ட குடிவெறியன் ராஜேந்திரனையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர். 40 நாட்களுக்கு மேல் யாரும் குடிக்காமல் ஊருக்குள் அமைதியாக இருந்த நிலையில் ஒரே நாளில் இந்த பாழுங்குடி தனது மகனை படுகொலை செய்து விட்டதாக மாரி செல்வத்தின் தாய் கதறிய காட்சி அங்கிருந்தோரை சோகத்தில் ஆழ்த்தியது. தூத்துக்குடியில் குடிபோதையில் கட்டட தொழிலாளியை அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய குடிவெறியர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி 2V புறத்தைச் சேர்ந்தவர் சரவணன். கட்டட தொழிலாளியான இவர் இன்று அதிகாலை தனது வீட்டின் அருகே முகத்தில் இரத்த காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் சரவணன் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சரவணனின் சகோதரி மகள் பூப்புனித நீராட்டு விழா நேற்று மாலை நடைபெற்றதாகவும் அப்போது மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சரவணன் அடித்துக் கொல்லப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நெல்லை மாவட்டம் தாழையூத்து அருகே குடிவெறியில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தாழையூத்து அடுத்துள்ள ராஜவல்லிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இசக்கிமுத்து. கூலி தொழிலாளியான இவர் தனது கூட்டாளிகள் இசக்கிராஜ், சுரேஷ், ஜபராஜ் ஆகியோருடன் அமர்ந்து 40 நாள் விரதத்தை முடித்துக் கொண்டிருந்தார். அப்போது இசக்கி முத்துவுக்கும் அவரது கூட்டாளிகளுக்கும் வாய் பெரிதாகி கை நீண்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இசக்கி முத்துவை அடித்து கீழே தள்ளிய கூட்டாளிகள் அவர் மீது கல்லை போட்டு படுகொலை செய்ய முயற்சித்துள்ளனர். உயிருக்கு போராடிய இசக்கி முத்துவின் அலறல் கேட்ட அக்கம்பக்கத்தினர் இசக்கி முத்துவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலைகார கூட்டாளிகள் இசக்கிராஜ், சுரேஷ் ஆகியோரை கைது செய்து தப்பியோடிய ஜபராஜை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதன் பயனாக கடந்த 24 மணி நேரத்தில் இந்த படுகொலை நிகழ்ந்திருப்பது பெண்களையும் குழந்தைகளையும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது.